புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவல் அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றின் அனுமதியுடன் போலீசார் அதிரடிப்படை இராணுவம் இணைந்து இந்த பணியினை மேற்கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட அம்பலவன் பொக்கொனை பகுதியிலேயே இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. முன்னதாக கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் புலிகளின் ஆயுதங்கள் காணப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு அகழ்வு பணிகள் தீவிரமாக நடத்தப்பட்டது. எனினும் அங்கு எந்தவித ஆயுதங்களும் கண்டெடுக்கப்படாத நிலையில் அந்த பணிகள் கைவிடப்பட்டன. அதேபோல் கடந்த வருடம் நவம்பர் மாதமளவில் முல்லைத்தீவு சுதந்திரபுரம் நிரோஜன் விளையாட்டு மைதானத்திலும் அகழ்வு பணிகள் நடைபெற்றன. இறுதி யுத்தம் இடம்பெற்ற போது தமிழீழ விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட நகைகள் மற்றும் பணம் போன்றவற்றை தேடி நடத்தப்பட்ட இந்த அகழ்வு பணியின் போது எந்தவித பணமோ நகையோ கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இன்று மீண்டும் அம்பலவன் பொக்கொனை பகுதியில் ஆயுதம் தேடி அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன.